சுபாமி வந்ததனால நடந்த ரகளைய பாருங்க டிங் 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 எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா சாப்பாடு என்ன ஆஃப் அன் அவர்ல ரெடி ஆயிடும் வெளியே வெயிட் பண்ணுங்க போங்க எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது அன்மே சொல்லுடா எனக்கு இப்பவே சாப்பிடு எனக்கு சிறுகுடல பெருகுடல தின்னது எனக்கு இப்ப அப்படியே சுட சுட சாப்பாடு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சாப்பிடணும் போல இருக்கே என்னது எங்க இருந்து பறந்து வந்தது இது பறந்து வந்துச்சு டிங் 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 என்ன சின்ன இங்க ஏதோ தப்பு நடக்குது எனக்கு சந்தேகமா இருக்கு உனக்கு மட்டும் எப்படி பா இதெல்லாம் தெரியுது நான் தான் சொல்றேன்ல இங்க ஏதோ தப்பு நடக்குன்னு எனக்கு தோணுது உடனே நான் அத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறேன் டிங் 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 டேய் ஆ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா தான் வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல வந்துட்டியா சுபாமி வந்துட்டியா சுபாமி எப்படி இருக்க இத்தனை நீ எங்க இருந்த சுபாமி நல்லதா இருக்க நான் மறுபடியும் நிஞ்சா ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டேன் நிறைய டெக்னிக்ஸ் இப்ப கத்து வச்சிருக்கேன் ரொம்ப கடினமான ட்ரெய்னிங் எல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு எது பயமா இருக்கு இவள பத்தி சந்தேகமாவே இருக்கே நான் கத்துக்கிட்டதெல்லாம் நிஞ்சாவோட நட்பு டெக்னிக் இதை நான் என் பக்கத்துல கூட வர விட மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க டிங் 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 ஹட்டரி நில்ல எங்க போற நில்ல நான் உன்கிட்ட பேசணும் இவ எவ்வளவு அழகா இருக்க ஹட்டரி எங்க இருக்க ஹட்டரி எங்க இருக்க ஓ நிஞ்ச டெக்னிக்க பயன்படுத்தி ஹட்டரிய நண்பனாக்கிக்கலாம்னு நினைச்சு ஆனா எதுவுமே சரிப்பட்ட வரல எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அது அங்க இருக்க சுபாமி நில்ல நான் வர நில்ல சுபாமி கைய விடு யார்கிட்டயும் பேசுற மோட்ல இல்ல அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சுபாமா நீ வருத்தப்பட்ட அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும் என்ன சரி வா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா வெளிய போலாம் அச்சோ என்ன கொடுமை இது ஹட்டோரி நண்பனாக்கிக்கல நடிச்சு இவ நண்பன் ஆயிட்டானே சுபாமி வா நம்ம வெளிய எங்கயாவது போலாம் சுபாமி நிஞ்சா நட்புக்கான டெக்னிக் இந்த டெக்னிக்க ஒருத்தர் கத்துக்கிறாங்கன்னா அவங்களால யார வேணும்னாலும் தன்னுடைய நண்பரா மாத்த முடியும் ஆனா இவ எதுக்காக இத கத்துக்கிறான்னு புரியலையே எப்படியாவது முதல்ல நான் அதை கண்டுபிடிக்கணும் டிங் 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 ஷின்சோ எங்க இருக்க ஷின்சோ சுபாமி எங்க போனான்னு தெரியலையே ஷின்சோ இங்கதான் இருக்கியா வா ஷின்சோ நம்ம சாப்பிட போலாம் என்னால தாங்க முடியல நான் உடனே அவளை பாக்க போனோம் சுபாமி நீ எங்க இருக்க சுபாமி திடீர்னு கிணச்சுக்கு என்னாச்சு புரியலையே நான் வந்துட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன நீ தனியா வந்திருக்க கிணச்சி எங்க போயிட்டான் எவ்வளவு நேரம் என் கூட தோட்டத்துல இருந்தான் திடீர்னு எங்க போயிட்டான் இந்த கிணச்சி ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல திருந்தவே மாட்டான் போல இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க அவன் எங்க இருக்கான் நான் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறேன் சரி சிசுமாரு நீ உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிரு பாக்கலாம் இதோ உடனே முடிச்சிடுறேன் பாரு இவன் வேற போறானா இவனை தேட யார அனுப்பணும்னு தெரியல எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சுபாமி நானும் உன் கூடவே வந்துடுறேன் இதோ இப்ப நான் எங்க இருக்க சிசுமாரு நீ எப்ப வந்த எனக்கு உடனே சுபாமாவை பாக்கணும் போல இருக்கு அச்சச்சோ கிணிச்சி நீ என்ன சொல்ற சிசுமாரு எங்கயோ போயிட்டானா எங்க போயிட்டான் அவன் எங்க போனான்னு தெரியல ஆனா காமெடியா நடந்துட்டான் டிங் டிங் நானே போய் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் இரு நானும் வரேன் நானும் வரேன் பசங்களா நில்லுங்க எங்க போறீங்க ஓ இவங்களுக்கு தினமும் இதே வேலையா போயிடுச்சு நான் நினைச்சது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா நடக்குமா ஹட்டோரி எனக்கு
ஃப்ரெண்டாக மாட்டானா? மாமி நீ எங்க இருக்க? இதோ நான் வந்துட்டேன், எனக்கு உன்னோட நட்பு தேவை. அச்சச்சே, இவனுக்கு என்னாச்சு திடீர்னு? ஓ மை டியர் சுபாமி, உன்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமா? வெளியில எங்கயாவது வரியா? பாவமா, யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? டாரி நீ வந்துட்டியா? சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து. சுபாமி என்ன விட்டு ஏன் போயிட்டேன்? இதோ வரேன், இதோ வரேன். சிஷுமாரு அங்கேயே நில்லு, கிட்ட வந்தா உன் சும்மா விட மாட்டேன். கவலையே படாதீங்க, மீன் தண்ணிய விட்டு வெளியில வராததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. டிங்டிங், மறுபடியும் தயவு செஞ்சு ஒன் நிஞ்சா டெக்னிக்கை மட்டும் பயன்படுத்திடாத. என்ன நண்பர்களே, சுபாமேவ பாத்தீங்கல்ல, நட்புங்கறது ஃபோர்ஸ் பண்ண கூடாது, தானா வரணும், புரியுதா? டிங் டிங். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது, என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? டிங் டிங். கேனச்சே, நீ மறக்காம வீட்டுக்கு போன உடனே இந்த லெட்டர் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். ஆனா சார், இந்த லெட்டர் என்னது? உங்க அம்மா கிட்ட கூட படிச்சதும் தெரியும். சரி சார். நான் வந்துட்டேமா. ஹாய் கேனச்சி, வந்துட்டியாப்பா? கேனச்சி. அம்மா. ஏன்பா அங்கே நிக்கிற? உன் முகம் ஏன் வாடிப்பா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. என்ன ஹோம்வொர்க் பத்தி எல்லாம் கவலைப்படுற? அம்மா நான் போய் ஹோம்வொர்க் முடிக்கிறேன். ஹலோ ஆண்டி. ஹாய். இந்த நேரத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் கேம்மாக்கி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, சார் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புனாரு, அத கெனிச்சு மறந்துட போறான்னு என்கிட்ட சொல்ல சொன்னாரு, அவ்வளவுதான். சொல்லட்டுமா ஆண்டி? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி கெனிச்சு கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. அடடா, இவனுக்கு வர வேலையே இல்லையா? நேரம் பார்த்து வந்துட்டான். இத பார்த்தா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்தாகணும் போல இருக்கு கெனச்சி. அம்மா, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? அத உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த லெட்டர்ல இருக்கிறத நான் ரகசியமா வச்சுக்க போறேன், பிரியதா. அதோட முடிஞ்சதுக்காது. டிங் டிங், இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. எனக்கு பயமா இருக்கு. ஹட்டோரி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண, அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது. கெனச்சி, நீ சொல்றபடி நான் கேட்டேன்னா அப்புறம் நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனை வெடிக்கும், தெரியும்ல? டிங் டிங். ஹட்டோரி, உன்கிட்ட கெஞ்சி கேக்குறப்பா. எனக்கு இந்த வேலை செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனா உனக்காக நான் செய்யறேன் கெனச்சி. கெனச்சி, வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரமா வர முயற்சி பண்றேன். வீட்டு வேலை என்னமா? மத்த எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாய், பத்திரமா போயிட்டு வாப்பா. எல்லா வேலையும் நான் சீக்கிரமா முடிச்சுதான் கெனச்சியோட ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும். அதை இங்கதானே எங்கயோ வச்சிருந்த, எங்க போச்சு? டிங் 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 டிங். இந்த படத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். கிளம்பி வந்துட்டேன். உங்க எல்லாரையும் பார்த்தா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? வாங்கம்மா, உள்ள வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு அவசரமா எந்த வேலையும் இல்ல இல்லம்மா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. கொஞ்ச நேரம் வீட்டை பாத்துக்கறீங்களா? வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னது அது? என்னன்னா, எனக்கு ஸ்கூல்ல வர சொல்லிருக்காங்க, நான் உடனே போகணுமா? நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசலாம். ஆனா நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் இப்போ? ஹட்டோரி, நீயா? ஆமாமா, நானேதான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. டிங் டிங், அடுத்ததா நான் செய்ய போறது இதுதான். என்னதுனா இது? இத வச்சு அம்மா மயங்கி விழற மாதிரி நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அவங்க வெளியிலே போக மாட்டாங்க. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது. இது எப்படி செய்வீங்க? ரெண்டு பேரும் நல்லா பாருங்க, இத இப்படிதான் நான் பயன்படுத்த போறேன். டிங் 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 டிங். இந்த ட்ரிக் சுத்தமானால அவங்கள மயங்க வைக்கலான்னு பார்த்தா நான் மயங்கி விழுந்துட்டேனே. பசங்களா, நான் கெனிச்சு ஸ்கூலுக்கு போறேன், நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோங்க. அம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா?
அம்மா என்ன மன்னிச்சிருங்க இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி வழி நான் இதை பயன்படுத்தி தான் ஆகணும் வேற வழியே இல்ல இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது அதுக்கு பதிலா வீட்ல உள்ள வேலை எல்லாம் பார்க்கலாம் வீட்ல துணி துவைக்கலாம் சுத்தம் பண்ணலாம் எல்லா வேலையும் பண்ணலாம் ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு என்னால எதுவும் சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன் ஆனா நினைச்சதை இப்ப நிறைவேத்திட்டேன் ஓகே இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கெனிச்சி உங்க அம்மா இன்னும் வரலையா அது வந்து சார் எங்க அம்மா கெனிக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை சார் என்னது இவங்க அம்மா ஸ்கூலுக்கு வராம இருக்கிற மாதிரி ஆட்டோ கிட்ட ஏதாவது சொல்லி இருப்பான் இவனே சார் எனக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் என்ன கேம்மாக்கி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அது வந்து உங்களுக்காக தான் வந்த ஆன்ட்டி எல்லாரும் ஸ்கூல்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல எனக்காகவா என்ன பேசுற நீ என்னது இது அந்த ஆட்டோரி தான் நிஞ்சா டெக்னிக் ஏதோ பயன்படுத்தி இருக்கான்னு நினைக்கிறேன் தப்பா நினைச்சுக்காதப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் உன அப்புறமா பாக்குறேன் பை ஆன்ட்டி ஆன்ட்டி நில்லுங்க என்ன தாண்டி உனால போக முடியாது கூட சண்டை போட நிஞ்சா டெக்னிக்லாம் தேவையில்லை இப்போ பாரு போங்க செல்லுங்களா மன்னிச்சிருங்க பசங்களா இன்னைக்கு கெனிச்சியோட அம்மாவை எதுக்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் இது வரைக்கும் கெனிச்சி எந்த பரீட்சையிலையும் சரியா மார்க் வாங்கினதே இல்ல ஆனா போன தடவை எழுதின பரீட்சையில அவன் நல்ல மார்க் வாங்கிட்டான் இதுக்கு அவனை பாராட்டணும் அதே சமயத்துல அவங்க அம்மாவும் பார்த்து பெருமைப்படட்டுமேன்னு கூப்பிட்டேன் என்ன சொல்றீங்க இந்த பரீட்சையில கெனிச்சி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் வாங்கினதே இல்ல மேடம் மிஸ்டர் கெனமாக்கி நீங்க கால்ல கேட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல கடைசியா பிஸ்டலை இப்படி சுத்தி உள்ள வைக்கணும் அதுதான் உண்மையான டேலண்ட் யுமிகோ இந்த பாட்டில் செய்யனால தலைகீழ நின்னு கூட சுட முடியும் என்ன பொழப்படா இது இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்ல இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு மறுபடியும் சத்தம் கேட்டுது என்னது இது இந்த டெக்னிக்கை தான் டைம் லாக்னு சொல்லுவாங்க நீங்க கிரேட் ஷூட்டர் கேமமாக்கி சே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ஐயோ அடுத்து புதுசா என்ன செய்ய போறாரு கொஞ்சம் பயிற்சி எடுத்தா என்னால இதை செய்ய முடியும் ஏன் இவன் மட்டும் தான் செஞ்சு காட்டுவானா இத நானு சாதிக்கிறேன் கெனிச்சி என்ன மன்னிச்சிருங்க என்ன பண்றீங்க நீங்க யாரு ரொம்ப கேட்டதுனால அம்பு ரொம்ப தூரம் போயிடுச்சு கபடி 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 இப்ப என்ன பண்ணலாம் சிச்சு மாரு டிங் டிங் ஹட்டோரி நீயா வணக்கம் என் பெயர் ஹட்டோரி இங்க இருக்கும் மக்களின் தலைவன் நான் நானும் இந்த ஊர் தான் நானும் இவங்கள ஒருத்தன் தான் ஒரு கௌபாயா எத்தனை தடவை நீங்க தோத்தாலும் மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது உண்மைதான் ஆனா எனக்கு கௌபாயா இருக்க தகுதி இல்லன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல கௌபாய்னா சுட தெரிஞ்சா மட்டும் பத்தாது குதிரை சவாரி செய்ய தெரியணும் மாடுகளை எல்லாம் நல்லா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும் இப்படி நிறைய இருக்கு இந்த விஷயம் புக்ல எழுதிருக்கல நானும் படிச்சிருக்கேன் நம்மள மாதிரி ஆட்கள் பொய் சொல்லவே கூடாது அப்படிதான் Oh
கொடுமை இது. இது கெனிச்சியல செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப மோசம். இது கரெக்ட் முடியலையே. விடு. ஹேய் உர்ரா, என்ன பாருங்க, இந்த ரோபோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் பொறுமையா போ, ரொம்ப போகாத. என்ன மிஞ்ச வேற யாரும் இல்ல. இவ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா மிஸ்டர் கெனிச்சி? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. நான் உங்களை விட திறமசாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இல்ல, நான் தான் ஒன்னு சொல்லலன்னு சொல்றேன்ல. அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மாட்டு மேல ஏறி உக்காருங்க பாக்கலாம். அந்த மாடு மேல ஏறி உக்காந்து எனக்கு எந்த பயமும் இல்ல, நிரூபிச்சு காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. இது பாரு, நான் சொல்றதை கேளு. நான் சொல்றபடி செஞ்சினா உனக்கு என்ன வேணும் நான் கொடுப்பேன். தயவு செஞ்சு அவனை மட்டும் கீழே தள்ளி விட்டுறத, புரிஞ்சுதா? ஓகே ஓகே, போலாம் போலாம். கெனிச்சி எப்படி இதுல இவ்வளவு பொறுமையா போறான்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. சூப்பர் சூப்பர் தம்பி, ரொம்ப பண்றீங்க. என்னால இத நம்பவே முடியல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ஏகியோ, என்ன பண்ணனும்னு தெரியல. போ, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாஸ், என்ன கதைங்கறதை இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்றது தெரியலையே. நில்லு, தயவு செஞ்சு நில்லு, நான் சொல்றத கேளு. கேப்பியா மாட்டியா? நீ என்ன கேட்டாலும் சரி, அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். சிக்கன் வேணுமா சொல்லு, இல்ல ஃபிஷ் வேணுமா சொல்லு, இல்ல சாப்பாடு வேணுமா சொல்லு, என்ன வேணும்னாலும் உனக்கு தரேன். டிங்கி, சாப்பாட்டு பேரை சொன்ன உடனே நிறுத்துவன் தெரிஞ்சிருந்தா அங்கேயே நிறுத்திருப்பேன். எப்படியோ ரொம்ப நன்றி. என்ன கெனிச்சே, இன்னைக்கு நாம எஸ்கேஷன் போறோம் தெரியும்ல, சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. சாரி சார், சீக்கிரம் வந்து பஸ்ல ஏறுப்பேன். ஹாய் யுமிகோ. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மறுபடியும் காட்டுவாசி மாதிரி டிரஸ் பண்ணிக்கிட்டு இங்க சுத்தணும்னு ஆசையா இருக்கு. டிங் டிங்.